என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு 3 வருஷமாக குழந்த இல்லை. ஒரு சாமிஜிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், கருங்காலி மாலை எனக்கு ஃப்ரீயாக கொடுத்து 50 ரூபா சார்ஜ் வாங்கினார். அது அப்போவே ரேட் வந்து வேறு. அன்றைக்கிட்ட 50 ரூபா சார்ஜ் வாங்கி என்கிட்ட கொடுத்தாரு. அதுலேருந்து 3வது மாதம் எனக்கு குழந்த நின்றுச்சு. என் அனுபவத்தில் சொல்கிறேன், எனக்கு தேவையான ஒரு விஷயம் அதுதான். அப்போ அந்த சமையல் எனக்கு அது நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் வியாபாரமாக இதை பண்ண ஆரம்பித்தேன். நான் கொடுத்த நிறைய பேருக்கு அவங்கவுங்க தேவைக்கு என்னென்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு. என்னுடைய கஸ்டமர்ஸும் சரி, என்னுடைய கடைக்காரங்களும் சரி, அவங்களோட அனுபவத்தை வச்சு தான் நாங்கள் இதை வியாபாரம் பண்ணுறோம். என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா, இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இதுக்கு கருங்காலி மாலை போட்டிருக்கேன் அப்படின்னா என்னெல்லாம் நடந்திருக்கு உச்சபட்சமாக? இப்போது சமீபத்தில் ஒரு அட்வொகேட் ஒருத்தர் வாங்கினார். அவருடைய கிளைண்ட் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக கேஸ் நடந்துருக்குது. 4 கோடி ரூபா கேஸ் ஆகுது. 4 கோடி ரூபா வந்து பார்ட்டி ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்டுனுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை கொடுத்துருந்தாங்க. இந்த மாலையை திரும்பி கொடுத்தவொடனே 50 லட்சரூபா பேசி கேஸே வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது போன வாரம் நடந்த ஒரு இன்சிடென்ட், எனக்கு கஸ்டமர் வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு சொல்லிட்டு போனார். நடிகர் தனுஷ் சார் அப்புறம் வந்து சூரி சார்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு சில ஃபோட்டோஸில் பார்க்கும்போது அவங்க கழுத்தில் கருங்காலி மாலை மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. அக்யூரஸியாக எனக்கு தெரியாது. கருங்காலி மாலை போகிறதுனால நம்மளுடைய ஆன்டிபயோட்டிக் இன்க்ரீஸ் ஆகும். ஆன்மீகமாக இல்லாமல் பொதுவான பேசணும்னா உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும், மனநிலைகள் வந்து ஸ்டெடியான ஒரு போக்கில் போகும். நம்ம இன்றைக்கி ஒருத்தரை தாக்க போகிறோம், இல்லை அவங்களை திட்ட போகிறோம், இல்லை அவங்கள அடிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை கரெக்டாகி ஏன் அவங்கள பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும். ஆன்மீகமாக சொல்லணும்னா இது முழுக்க முழுக்க குலதெய்வத்துக்கான விசேஷமான ஒரு மரம். நம்மளுடைய குலதெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அப்படின்றத ஆன்மீக ரீதியாக நிறைய குறிப்புகளில் இருக்குது. இப்போ கருங்காலி மாலை வாங்குறோம் அப்படின்னா இது ஒரிஜினல் தானான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்ககிட்ட டைரெக்டாக வந்து வாங்குற எல்லா கஸ்டமருமே தெரியும். நாங்கள் ஒரு கல் கொடுத்துருவோம். கல்லில் கொடுத்து நீங்கள் 108 மணி இருக்கும், 109 மணி இருக்கும், நீங்கள் எந்த மணினா அதில் தேங்க உள்ளே என்ன கலர் இருக்குன்னு பார்க்க சொல்லுவோம். உள்ளே வந்து கருப்பாக இருக்கும் நம்மளோட மணி. தண்ணியில் போட்டால் மிதக்காது உள்ளே போயிடும். இது நம்ம மணியோட இது. செகண்ட் குவாலிட்டியும் வச்சுருக்கோம். இது வந்து 8mm சைஸுங்க. 8mmன்றது இந்த மணி உடைய சைஸு உள்ள சுத்தளவு. 8mm 550 ரூபா நம்ம ரேட்டு. இது வந்து 6mm சைஸ் சுத்தளவு. இது வந்து நம்மளோட ரேட் 350 ரூபா. இந்த மாதிரி வேல் சூலம்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட மட்டுமே சில ஐட்டங்கள் கிடைக்கும். இது கருங்காலியில் வந்து சஸ்திரபந்தம், பாம்பன் சுவாமி அருளிய சஸ்திரபந்தம். இது கருங்காலியில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ண சொன்னோம். இது வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். சித்தர்கள் வழிபாட்டில் முக்கியமாக பாமன் சுவாமிகள் தான் வந்து முருகரை நேருக்கு நேர் பார்த்தவர். அந்த முருகருக்கு உகந்த கருங்காலியில் சஸ்திரபந்தம் வேலு அவருடைய பாடல் இருக்கும். வாலவன் தாந்த வாப்பா சம்பு கத்தன் பாமாலை பூனை மாதிரி அந்த மாதிரி வந்து அதோடைய அவர் பாமன் சுவாமி எழுதிய பாடல் இது இதில் பதிச்சிருப்பாங்க. ரொம்ப விசேஷமான பொருள், எல்லார் வீட்லேயுமே போய் சேரணும்ன்றது என்னுடைய டார்கெட். இது இது வந்து ஸ்டிக்கு, கருங்காலி மரத்திலான ஸ்டிக்கு. இது வந்து 12 இன்ச்சஸ், இதே மாதிரி 6 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ் இருக்குது. அது இல்லாமல் பெரிய சைஸஸ் இருக்குது. 1.5 அடி, 1.5 இன்ச்சஸ், 1.8, இந்த மாதிரி 3 ஃபீட் வரைக்கும் கையில் அவைலபிள் இருக்குது. இது வந்து எல்லாருமே மாலை போட முடியாது. சில ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப ஷைப் ஃபீல் பண்ணுவாங்க, மாலை போட முடியாது, பிரேஸ்லெட் போட முடியாதுன்னு. இந்த மாதிரி ஸ்டிக் கையில் வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய வெயிட்டாலாம் இருக்காது. இந்த மாலையை போடணுன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும். மாலையை போடும்போதே அதை வந்து தண்ணியில் கழுவி அப்படியெல்லாம் சுத்தப்படுத்தி தான் போடணுன்றாங்க. அதை எப்படி பயன்படுத்துறது? ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், மாலையை பாலில் வாஷ் பண்ணிட்டு போடணும். அது எதுக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து 10 பேர் மாலை எடுப்பாங்க, கழுத்தில் போட்டு பார்ப்பாங்க கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. 10 பேர் கை மாறும். செய்கிறவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அதனால் வந்து மாலையை வந்து பாலில் சுத்தம் பண்ணும்போது அது ஒரு தீட்டுக்கள்லாம் போயிடும். அதுக்கப்புறமா மாலையை போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் போட்ட அப்புறமா பாலில் கழுவணுமானா அது தேவையில்லை. ஒன்ஸ் ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும் பாலில் கழுவிட்டு போடுங்க. நைட்டில் கைட்டி வச்சுட்டு படுக்கிறது ரொம்ப உத்தமம். எல்லா ஆன்மீக பொருளுமே நைட்டு கல்யாணம் ஆனவங்க கைட்டி வச்சுட்டு படுக்கிறது ரொம்ப உத்தமம். ஏஜட் பர்சன்ட்டோ இல்லை சின்ன பர்சன்ட்டோ கைட்டணும் அவசியம் கிடையாது. துக்க வீட்டுக்கோ கல்யாண வீட்டுக்கோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக போட்டுன்னு போங்க நாங்கள் சொல்கிறோம். என்ன விஷயம்னா, கருங்காலி வந்து எங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அங்கே நம்ம போட்டுன்னு போகும்போது அதோடைய பலன்கள் வந்து நம்மளுக்கு கெட்ட விஷயங்கள் நம்மளை தாக்காமல் பார்த்துக்கும். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மத்தியில் நம்ம வந்து போட்டுன்னு போகும்போது அவங்களுடைய பேட் வைப்ரேஷன் நம்மளை தாக்காமல் பார்த்துக்கும். கண்டிப்பாக போட்டுன்னு போகலாம். நான்வெஜ் சாப்பிட்றதுன்றது அவங்கவுங்க மனசை பொறுத்திருக்கு. கண்டிஷனாக சாப்பிடக்கூடாதுன்ட்டு இல்லை.